வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்க போகிறோம். April 23 உலக புத்தக திருநாள. இன்று உலக புத்தக திருநாளை முன்னிட்டு நூல்பாண்டி என்பவரை வந்து இன்றைக்கி நம்ம வந்து சந்திக்க போகிறோம். நூல்பாண்டி சாதாரணமான பாண்டியன் தான். ஆதிபராசக்தி புத்தக நிலையம்ட்டு லக்ஷ்மண் சுருதியிலேருந்து மேற்கு நோக்கி கேகே நகர் போகிற வழியில் நாகாத்தம்மன் கோயில் இருக்கீங்களா, அந்த ஜங்ஷனில் லெஃப்ட்டில் வந்து அசோக் நகர் ஆரம்பிக்கும் அந்த சாலை, காமராஜர் சாலை, அதுக்கு மாடியில் தான் அவர் வந்து கடை வச்சிட்ருக்காரு. அது ஆதிபராசக்தி பழைய புத்தக கடை, அதுதான் பேர் அது. ஆனால் வந்து ஒரு நூல்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருந்தாலே ஒரு பாண்டியன் கூட வந்து நூலும் சேர்ந்து போச்சு. ஸோ நூல் பாண்டியன் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வெறும் பாண்டியன், நூல் பாண்டியனான கதை. உலக புத்தக தினமான இன்று நூல் பாண்டியனை பற்றி பேசுவதுதான் சிறப்பான காரியமாக இருக்கும். வெறும் பாண்டியனாக சென்னையில் சாதாரணமாக வாழ்க்கையை ஆரம்பித்தவர் நூல் பாண்டியன். அதிக அளவில் அரிய பல நூல்களை விற்ற காரணத்தால் வெறும் பாண்டியன் நூல் பாண்டியனாக வாசகர்களால் ப்ரமோஷன் பெற்றார். சென்னையில் இருக்கும் புத்தக விரும்பிகள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் நூல் பாண்டியை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. 200 வருடத்துக்கு முன் அச்சடித்த பழைய புத்தகங்களில் இருந்து இன்றைய நவீன புத்தகங்கள் வரை நூல் பாண்டியிடம் இருப்பதுதான் அவரின் தனித்தன்மையும் விசேஷமும் ஆகும். நூல் பாண்டிக்கு புத்தகம் சேகரிக்கும் ஆர்வம் எப்படி தொடங்கியது தெரியுமா? அது ஒரு சுவாரஸ்ய கதை. சென்னையில் பேப்பர் கவர் செய்து கடைகளில் கொடுக்கும் தொழில் தொடங்க வேண்டும் என்று பாண்டிக்கு ஆசை. கவர் செய்ய பழைய பேப்பர்கள், புத்தகங்கள் வாங்கும்போது பல அரிய புத்தகங்கள் கண்ணில் தட்டுப்பட அதனை கிழித்து கவர் செய்ய மனமில்லாமல் சேகரிக்க ஆரம்பித்த விஷயமே இன்று அதுவே அவருக்கு தொழிலாகி போனது. அப்புறம் நானே அதை கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ணி முதல்ல வந்து ஒரு சாலை ஓரமாக ஒரு 150-200 புக்கு முதல்ல வச்சு முதல்ல ஆரம்பித்தேன். அப்புறம் அப்போல்லாம் கொஞ்சம் புக்கு கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி நிறைய புக்கை சேர்த்து சேர்த்து நிறைய வாடிக்கையாளரை கவர் பண்ணி நிறைய பேர் புத்தகம் கொடுத்து நிறைய வாடிக்கையாளர். அப்போலாம் ரொம்ப புக்கு கிடைக்காத காலம், இப்போ மாதிரிலாம் புக் கிடைக்காது. அப்போ எங்களை தேடுறதே வேலையே, ரொம்ப ரேர் புக்கு, கிடைக்காத புக்கு, இந்த மாதிரிலாம் தேடி கொண்டாந்து கொடுக்குறது தான் எங்கள் வேலையை. அதை நான் கொடுக்க கொடுக்க எனக்கு வாடிக்கலாம் அதிகமானாங்க, அவங்க தேவையும் எனக்கு அதிகமாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் அதிகமாக நான் சேவை செய்ய வேண்டியதாகிடுச்சு. இப்போ நம் வீட்டில் இருக்கும் 1000 புத்தகங்களையே நம்மால் பராமரிக்க முடியாமல் திண்டாடும் போது, ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், 1.5 கோடி புத்தகங்கள் இவர் பராமரித்து வருகின்றார் என்பது அதிசயம்தானே? ஏறக்குறைய கிட்ட வந்து 1.5 கோடி புத்தகங்கள் இருக்குது. ரெண்டாவது எங்கிட்ட இந்திய கடையில் இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு பெரிய குடோன் ஒன்று வச்சுருக்கேன். அதில் லேப்டாப்பு, மேல் மாடி கீடி எல்லா இடத்துலையும் புக்கு தான். அது இல்லாமல் எங்கள் வீட்டு அறைக்கு வந்தீங்கன்னா வரவேற்பறையிலேருந்து கடைசி வாசல் வரைக்கும் புத்தகம் தான் இருக்கும். நீங்கள் வந்தால் கூட எங்கள் வீட்டில் சேரில் உட்கார முடியாது, புத்தகத்தில் தான் உட்கார முடியும். தனது மனைவி மற்றும் தன் பிள்ளைகள் சப்போர்ட் இல்லாமல் இந்த தொழிலை செய்ய முடியாது என்றும் அவர்களுக்கு தன் நன்றியை மனதார தெரிவித்துக் கொள்கின்றார் நூல் பாண்டியன். இவர் வேலைக்கு ஆட்களை எல்லாம் வைத்துக் கொள்ளவில்லை. 50 லட்சம் புத்தகத்தில் நீங்கள் எந்த புத்தகத்தை கேட்டாலும் எடுத்து கொடுக்கும் ஞாபக சக்தியை அந்த சரஸ்வதி தேவியே அவருக்கு இயற்கையிலேயே வழங்கியிருப்பதுதான் அவரின் சிறப்பு. அவருக்கு தற்போது ஒரு விஸ்தாரமான கடை தேவைப்படுகின்றது. அரசு மனது வைத்தால் முடியும், ஆனால் மனது வைக்க வேண்டுமே. புத்தகங்கள் சில நேரங்களில் கரையானுக்கு தின்ன கொடுக்கும் போது தனது மனம் வலியில் துடித்து போகும் என்று வேதனையுடன் தெரிவிக்கின்றார். நம்ம எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சா நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போற ஒரே ஒரு பெரிய அரிய சொத்து இந்த புத்தகம் தான். அதுல ரொம்ப முக்கியமான புத்தகம்லாம் இந்த மாதிரி கரையான் சாப்பிட்டுச்சுன்னா எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு மனசு ஆறாது. தற்போது இளைய தலைமுறையினரிடம் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் குறைவதாலும் புத்தகங்களை இணையதளங்களில் டவுன்லோட் செய்து கம்ப்யூட்டர் மற்றும் ஸ்மார்ட் போன்களில் வாசிப்பதாலும் தனக்கு முன்பு போல வாசகர்களின் வருகை இல்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்கின்றார். வாசிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவும் சரி, படிப்பு சம்மந்தப்பட்டவங்கலாம் இப்போ கொஞ்சம் குறைவு தான். அதை தாண்டி ஆன்மீகமாகவும் கொஞ்சம் செல்ஃப் டெவலப்மெண்ட்டாகவும் இப்போ கொஞ்சம் சில தேடுதல்னு சொல்ல வரவங்களாம் வந்து ஒரு 40 ஏஜுக்கு மேலே தான் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அது கீழே இருக்கிறவங்களாம் அந்த டயத்துக்கு என்ன கிடையாது அது இருக்காக படிக்கிறாங்க, போயிடுறாங்க. அதே மாதிரி தமிழ் இலக்கியங்களில் எல்லா கண்டிவரை நன்னூல்கள், விருந்தி வரை, அப்பருங்கார்கை, தொல்காப்பியம்,
எல்லா தமிழ் லிட்ரேச்சருமே ஓரளவுக்கு எல்லா கலெக்ஷனுமே ஒரிஜினலும் இருக்குது, பாடல் உரையும் இருக்குது, உரையுடன் கூடிய தனி புத்தகமும் இருக்குது. ஓரளவுக்கு அது நிறையாவும் நான் வச்சுருக்கேன், அதை வெளியே எடுத்து கொடுக்க இடம் இல்லை, அந்த மாதிரி நிறையா இருக்குங்கிட்ட. அரிய பல புத்தகங்களை தன் வாழ்க்கை பயணத்தில் பலருக்கு கடத்தி கொண்டு இருக்கும் நூல் பாண்டியனின் பணி பாராட்டத்தக்கது. உலக புத்தக தினமான ஏப்ரல் 23 தேதியான இன்று அவரை வாழ்த்துவதில் ஜாக்கி சினிமாஸ் பெருமை கொள்கின்றது. அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க விருப்பம் உள்ளவர்கள் அல்லது புத்தகம் வேண்டுபவர்கள் அவரது தொலைபேசி எண்ணான 9444249649 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். மீண்டும் அறிவிக்கிறோம், 9444249649. ஜாக்கி சினிமா செய்திகளுக்காக சுரேகாவுடன் ஜாக்கி சேகர். புத்தகங்களை அழிந்து வரும் நிலையில் 50 லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகங்களை ஒரு மனிதன் வந்து அதையே வந்து ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல இல்லாமல் நிறைய இடத்துல வீடு அங்கங்கெல்லாம் இருக்கிறதுனால புத்தகங்களை எடுத்துக்கிட்டு ஒரு ஊரால் தான் ஆள் வேலைக்கு கூட ஆள் வச்சுக்கல, இவரே வண்டியில் போய் எல்லா இடத்துலையும் போயிட்டு சேகரிச்சுட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மிகப்பெரிய ஒரு சேவையை வந்து மிக குறைந்த விலையில் வந்து நூல் பாண்டி வந்து செஞ்சிட்ருக்காரு. அவருடைய இந்த போற்றத்தக்க பணிக்கு வந்து நம்முடைய வாழ்த்துக்களை இந்த புத்தக திருநாளாக அதுவுமாக அவருக்கு வந்து தெரிவிச்சுக்குவோம். மீண்டும் வேறொரு விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியுடைய விருது உங்கள் ஜாக்கி சேகர். அது மட்டும் இல்லை, இந்த சைட் ரொம்ப பிடிச்சிருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.